தரவு தொடர்ச்சியான அதிர்வெண்ணில் இருக்கும்போது நாம் செவ்வக படத்தை பரிந்துரைக்கிறோம். ஆனால் நிறைய பிரிவு இடைவெளிகள் கொடுக்கப்பட்டால் ஒவ்வொரு இடைவெளிக்கும் ஒரு பார் வரைவது அவ்வளவு எளிதானது அல்ல, இல்லையா? எனவே செவ்வக படத்தின் சிறிய வேறுபாடுதான் நிகழ்வெண் பலகோணம் என்று அழைக்கப்படுகிறது. அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம். நிகழ்வெண் பரவல் குழுவாக இல்லாவிட்டால் மாறுபாட்டின் மதிப்புகள் எக்ஸ் அச்சிலும் அதனுடன் தொடர்புடைய கதிர்வெண்கள் ஒய் அச்சிலும் சரியான அளவோடு குறிப்பிடப்படுகின்றன. ஒரு மாறி வகை எக்ஸ் கமா எஃப் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அதிர்வெண்களின் வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகள் குறிக்கப்பட்டுள்ளன. நிகழ்வெண் பரவல் வகைப்படுத்தப்பட்ட பிரிவுகளாக தொகுக்கப்பட்டால் ஒவ்வொரு பிரிவின் மைய மதிப்பு எக்ஸ் அச்சிலும் அந்த பிரிவின் தொடர்புடைய நிகழ்வெண் ஒய் அச்சிலும் சரியான அளவில் குறிப்பிடப்படுகிறது. வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகள் எக்ஸ் கமா எஃப்இன் மைய மதிப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிகழ்வெண் குறிக்கப்பட்டுள்ளன. இப்போது ஒரு சமதளத்தில் குறிக்கப்பட்ட அனைத்து புள்ளிகளும் கோட்டு துண்டுகளால் வரிசையில் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த வழியில் பெறப்பட்ட வரைபடம் நிகழ்வெண் பலகோணம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நிகழ்வெண் பலகோணம் என்பது ஒரு மூடிய வடிவம் ஆகையால் பலகோணத்தின் முதன்மை மற்றும் கடைசி முனைகள் முறையே வரி பிரிவுகளின் மூலம் மைய மதிப்புகள் எக்ஸ் அச்சில் முதல் பிரிவுக்கு முந்தைய மற்றும் கடைசி ஒன்றை பின்பற்றுகின்றன. இப்போது சுருக்கமாக பார்ப்போம். இந்த வீடியோவில் தொகுக்கப்படாத மற்றும் தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கான நிகழ்வெண் பலகோணங்களை வரைய கற்றுக்கொண்டோம். நிகழ்வெண் பலகோணம் ஒரு மூடிய வடிவம் என்பதையும் நாங்கள் அறிந்தோம். நிகழ்வெண் பலகோணங்கள் பல நிறுவனங்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. நிகழ்வெண் பலகோணத்தை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது அல்லது படிப்பது என்பதை புரிந்து கொள்வோம். தரவு பிரதிநிதித்துவ முறைகள் குறித்து கூடுதல் தகவலுக்கு எங்கள் வரவிருக்கும் செஷன்களை பாருங்கள்.